Hello dear children, welcome to our 4th standard mathematics online class. In this class, let us start our session money and decimal. Okay, so first all of you write the heading money and decimal. Okay, so then money and decimal, money and decimal varuma. Yes, இப்போ நான் போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட அமௌண்ட்டை வந்து பில் பேமெண்ட்டை அந்த பில்லை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 495.50 இருக்கும் இல்லையா. அந்த 495 என்னதுமா ருபி. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து எதில் வந்துடும், பைசாவில் வரும். இதில் ஒரு அமௌண்ட்லேயும் இருக்கும், பைசாலையும் இருக்கும். நீங்கள் இனி வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அந்த பில்லை பாருங்கள், நமக்கு அமௌண்ட் எப்படி இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறமும் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து என்னதுமா அமௌண்ட்டு ருபியாக இருக்கும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து என்னதாக இருக்கும், பைசாவாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு மணியை வந்து எப்படி ருபியை பைசாவாக கன்வெர்ட் பண்ணுறது, பைசாவை எப்படி ருபியாக கன்வெர்ட் பண்ணுறது, செகண்ட் ஒன் அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள், 1 ருபி ஈக்குவல் டு 100 பைசே. ஒரு 1 ருபியில் ஹவு மெனி பைசே, 100 பைசே இருக்குமா. 1 ருபியில் எவ்வளோ பைசா இருக்குமா, 100 பைசே. 1 ருபி ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ 5 ருபீஸில் என்ன இருக்குமா, வெரி குட், 500 பைசே. 8 ருபி, 800 பைசே, வெரி குட். 15 ருபி, 1500 பைசே, வெரி குட், 1500 பைசே. ஓகே சரிப்பா, இப்போ நம்ம ருபியை வந்து ருபினா என்னன்னு பார்த்துருக்கோம், பைசா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரி, பைசா அப்படிங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு நார்மலாக. இன்னும் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டி இதில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 பைசே, 2 பைசே, 3 பைசே அதெல்லாம் உண்டு. ஸோ நமக்கு இப்போ அந்த பைசாலாம் இருக்கா, இல்லை. எதுலேருந்து நமக்கு பைசா ஸ்டார்ட் ஆகுது, 50 பைசாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 50 பைசாலேருந்து நமக்கு என்னது பைசே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா, 50 ருபீஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், 1 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நமக்கு ருபீஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 ருபியிலேருந்தே நமக்கு ருபீஸ் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகி அப்படியே எக்ஸட்ரானோ போய்கிட்டே இருக்கு. நம்ம மணியோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பைசா வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 50 பைசாலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ருபீஸை எப்படி நம்ம பைசாவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா, ஸோ லிசன் சில்ட்ரன், ஹவ் யூ கன்வெர்ட் ருபீஸ் இன்டு பைசே. Convert rupees into paise, we multiply the amount by 100. ஸோ ருபீஸை பைசாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த அமௌண்ட் கூட என்ன பண்ணால் போதும், ஒரு 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா, பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 7 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 7ங்கிறது வந்து என்னமோ ருபி. அந்த ருப்பியை நான் எதாவது சேஞ்ச் பண்ணும், பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த 7 கூட நான் என்ன செஞ்சால் போதும், ஒரு 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். 7 × 100, இப்போ 7 × 1 மல்டிப்ளை பண்ணுங்கள், 7. ஹவு மெனி ஜீரோஸ், 2 ஜீரோ. ஸோ யூ கேன் புட் 2 ஜீரோ, 700 பைசே. அடுத்து 8 ருபீனா, 800 பைசே. ஓகே, 6 ருபி, 600 பைசே. 4 ருபி, 400 பைசே. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குமா, 15 ருபீஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், 15 × 100, 15 × 100. 15 ஒன்றையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 15. நெக்ஸ்ட் ஹவு மெனி ஜீரோஸ், 2 ஜீரோஸ். ஸோ 1500 பைசே. 21 ருபீஸ், 2100 பைசே. 35 ருபீஸ், 3500 பைசே. ஓகே, சப்போஸ் 50 ருபி, வெரி குட், 5000 பைசே, 5000 பைசே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ நமக்கு பாரு, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கம்மா, கன்வெர்ட் ருபீஸ் 25.30 இன்டு பைசே. ஓகேவா, ஸோ 25 ருபீஸ், இது பாயிண்ட்டு. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னமா ருபி, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னது, பைசே. ஸோ இதை நான் எதாவது சேஞ்ச் பண்ணணும், பைசாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண, பைசாவும் இருக்குது ருபியும் இருக்குது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னது நமக்கு ருபி. இந்த ருபியை நம்ம என்ன செய்யணும், பைசாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் கூட நம்ம என்ன செய்யணும், இந்த பைசாவையும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதணும். சரியா, இதில் ருபி வந்து என்னது, 25 ருபீஸ். பைசேங்கிறது வந்து என்னமோ 30 பைசே. ஸோ ஃபஸ்ட் யூ கேன் ரைட் 1 ருபி ஈக்குவல் டு, ஸோ 1 ருபிங்கிறது ஹவு மெனி பைசே, 100 பைசே. 1 ருபி ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ நமக்கு இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 25 ருபீஸ், 25 ருபி. அப்போ 25 ருபி ஈக்குவல் டு 25 × 100. அப்போ ஆன்சர் என்ன வருமா, 2500 பைசே, 2500 பைசே. ஆல்ரெடி நமக்கு சம்மில் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நம்பர் இருக்குது, அது வந்து என்ன இருக்குது, 30 பைசே. இது வந்து என்னது, பைசே. 30ங்கிறது வந்து என்னதுமா பைசே, 25ங்கிறது வந்து என்னது ருபி. ஓகேவா, பைசா நமக்கு என்ன இருக்குது, 30 பைசே இருக்குது. அப்போ இந்த 2500 கூட அந்த 30-ஐ ஆட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வருமா, 0352.
அப்ப ஆன்சர் வந்து என்னது 2530 பைசே இதுதான் வந்து என்னது ஆன்சர் ஆன்சர் வந்து என்னமா 2500 பைசே கன்வர்ஷன் ஆஃப் பைசே இன்டு ரூபீஸ் கன்வர்ஷன் ஆஃப் பைசே இன்டு ரூபி பைசே ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா ருபியா சேஞ்ச் பண்ணணும் ஸோ பைசாவை நம்ம ருபியா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன செய்யணுமோ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் எதால் டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரடால் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 4806 பைசே நமக்கு இங்கே இருக்குது சரியா ஸோ பாருங்கள் லிசன் பைசாவில் இருக்கிறது நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணும் வெரி குட் ஹண்ட்ரடா அமௌண்ட்டாக சாரி ருபியை சேஞ்ச் பண்ணணும் நமக்கு சம்மில் என்ன இருக்குது 4806 ஈக்குவல் டு 4806 டிவைடட் பை 100 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டினாமினேட்டரில் ரெண்டு ஜீரோஸ் இருந்ததுன்னா ஸோ மேலே என்ன செய்யணும் 2 என்ன செய்யணும் பாருங்கள் 4806 ஸோ ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 ஸோ இந்த டூனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் 248 ருபீஸ் 6 பைசே ஸோ பைசே எழுதணுங்கிறது தேவையில்லை சரியா கீழே என்ன இருக்குமா ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணும் பைசாவை ருபியை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரட்னா டினாமினேட்டில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது 2 இருக்குது அப்போ நியூமரேட்டர் வேல்யூ எழுதி நம்ம என்ன செய்யணும் ரைட் சைட்லேருந்து பாருங்கள் 2 அப்புறம் நம்ம என்ன செய்யணும் பாயிண்ட் வைக்கணும் இப்போ பாரு 1 2 அப்போ ஜீரோக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து என்னமா ருபீஸ் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து என்னது பைசே ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் 89 பைசே அப்போ 89 ஈக்குவல் டு 89 டிவைடட் பை 100 ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் 89 ஸோ இங்கே ஹவு மெனி ஜீரோஸ் 2 அப்போ லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்க 1 2 அப்போ பாயிண்ட் எங்கே வரணும் இந்த 2 வரும் 0 அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது 0 ருபீஸ் 89 பைசே ஓகே அண்ட் தேர்ட் ஒன் 210 பைசேன்னு இருக்குது அப்போ 210 பைசே ஈக்குவல் டு 210 டிவைடட் பை 100 ஓகே அப்போ டிவைடட் பை 100னா என்ன செய்யணுமா ஸோ ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 அப்போ 2 எங்கே 2 முடியுதோ அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ என்ன வரும் 2 ருபீஸ் 10 பைசே 2 ருபீஸ் 10 பைசே ஸோ பைசாவை ருபியாக கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணுமா டிவைடட் பை 100 ஹண்ட்ரடால் நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணோம் ஸோ ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணால் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை நியூமரேட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை ரைட் சைட்லேருந்து என்ன செய்யணும் கவுண்ட் பண்ணணும் 2 வேல்யூக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் சரியா ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து என்னமா ருபி பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடியது ருபி பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரக்கூடியது வந்து என்னது பைசே 1 example 4 பாருங்கள் ஷியாம் பர்ச்சேஸ் பென்சில் வாத் ருபீஸ் 3.40 அண்ட் எரேசர் வாத் ருபீஸ் 2.10 ஹவு மச் டிட் கி ஸ்பெண்ட் இன் ஆல் ஓகே ஸோ லிசன் சில்ட்ரன் திஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் ஷியாம் கிரவங்க என்ன பண்ணுறான் பென்சில் அண்ட் எரேசர் வந்து என்ன செய்யறமாக வாங்குறான் ஸோ பென்சிலோட அமௌண்ட் என்னென்னு கொடுத்துட்டாங்க எரேசரோட அமௌண்ட் என்னென்னு கொடுத்துருவாங்க என்ன க்வெஸ்சன் இருக்குது ஹவு மச் டிட் யூ ஸ்பெண்ட் இன் ஆல் அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காருன்னு நம்ம க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்போ ஹவு மச்னு கேட்டாலே என்ன ப்ராப்ளம் வெரி குட் அடிஷன் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளமா அடிஷன் ப்ராப்ளம் ஓகே சரியா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் வெரி குட் காஸ்ட் ஆஃப் பென்சில் என்னென்னு அது சரியா வாட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் பென்சில் 3 ருபீஸ் 40 பைசே நெக்ஸ்ட் என்ன செய்யணும் காஸ்ட் ஆஃப் எரேசர் எரேசரோட ரேட் என்ன 2 ருபீஸ் 10 பைசே ஸோ கரெக்டாக பிளேஸ் வேல்யூக்கு நேராக இருக்கணும் சரியா நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும் 0 கூட 0 ஆட் பண்ணால் என்ன வரும் 0 4 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வருமா 5 3 கூட 2 ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 5 அப்போ 5 ருபீஸ் 50 பைசே அப்போ ஷியாம் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காரு 5 ருபீஸ் 50 பைசே ஷியாம் ஸ்பெண்ட் 5 ருபீஸ் 50 பைசே எக்ஸாம்பிள் பாருங்க அமித் கேரி ருபீஸ் 5.40 டு எ ஷாப் ஓகே ஹி பாட் எ கேண்டி வாத் ருபீஸ் 1.20 ஹவு மச் மணி டிட் ஹி டேக் பேக் ஹோம் ஓகேவா ஸோ அமித்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேரிட் ருபீஸ் 5040 ருபீஸ் வச்சுருக்கார் சரியா ஒரு ஷாப்புக்கு போகிறார் 5 ருபீஸ் 40 பைசே வச்சுருக்கார் நெக்ஸ்ட் என்ன செய்கிறார் ஹி பாட் எ ஹேண்டி அவர் என்ன வாங்குறாரு கேண்டி சாக்லேட் வாங்குறாருமா அதோட அமௌண்ட் வந்து என்னது 1 ருபீஸ் கேண்டி வாங்குறாரு 1 ருபீஸ் 20 பைசே ஸோ ஹவு மச் மணி டிட் ஹி டேக் பேக் ஹோம் இது ரிட்டன் அவர் ஹோமுக்கு போகும்போது எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகிறாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இது என்ன அமௌண்ட்டு
சரி இது சப்ட்ராக்ஷனா அடிஷனா வெரி குட் பேக் பேக் ரிட்டன் ரிட்டன் மணினா ரிட்டன் மணி ஆர் லெஃப்ட் ஆஃப் த மணி இப்படி வந்தாலே அது வந்து என்னதுமா சப்ட்ராக்ஷன் அது வந்து என்னது சப்ட்ராக்ஷன் வெரி குட் ஸோ அமித் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுமா 5 ரூபி 40 பைசே அதுதான் வந்து எனது டோட்டல் அமௌண்ட் சரியா ஸோ 5 ரூபி 40 பைசே நெக்ஸ்ட் அந்த கேண்டியோட ஒர்த் என்ன 1 ரூபி 20 பைசே ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து கேண்டியோட ஒர்த்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் வெரி குட் எது அவர் ரிட்டன் பேக் அவர் எவ்வளோ ஹோம்க்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரோ அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் வாட்ஸ் த டோட்டல் அமௌண்ட் 5 ரூபி 40 பைசே 5 ரூபி 0.40 பைசே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் யூ ரைட் த பிளேஸ் வேல்யூ 1 பாயிண்ட் 10 இது வந்து என்னது 100 வாட்ஸ் கேன் பி வேல்யூ 1 ரூபி 20 பைசே நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட் திஸ் 2 வேல்யூஸ் ஆன்சர் என்ன வருமா 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 0 4 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 2 நெக்ஸ்ட் என்ன வரணும் 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது 4 அப்போ 4 ரூபி 20 பைசே ஸோ த அமௌண்ட் தட் அமித் டுக் பேக் ஹோம் ஈக்குவல் டு 4 ரூபி 20 பைசே ஸோ பாருங்கள் அமித் கேரிட் அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு அர்த்தமா 5 ரூபீஸ் 40 பைசே இருக்குன்னு அர்த்தம் சரியா ஸோ அவர் எது மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு கேண்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அதோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1.20 பைசே நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஹவு மச் மணி டிட் ஹி டேக் பேக் அட் ஹோம் ஸோ மீது ரிட்டன் அவர் ஹோம்க்கு எவ்வளோ கொண்டு போகிறாருன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு 10 ரூபீஸ் கடைக்கு போகிறீங்க போயிட்டு ஒரு 5 ரூபீஸ்ன்னு என்ன செய்கிறேன் 6 ரூபீஸ்னே வச்சுக்கோ 6 ரூபீஸ்க்கு நீ எல்லாம் வாங்கிட்டேன் மீது பேக் ரிட்டன் வரும்போது நீ எவ்வளோ கொண்டு வருவேன் அப்படி என்ன செய்வேன் 10 ல் இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணவில்ல அதே மாதிரி தான் இங்கே அமித் என்ன பண்ணுறாரு 5 ரூபீஸ் 40 பைசா கொண்டு போகிறாரு அதுலேருந்து அவர் கேண்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாரு கேண்டியோட அமௌண்ட் என்ன 1 ரூபி 20 பைசே அப்போ என்ன செய்யணும் ஸோ அவர் கையில் வச்சுருக்க அமௌண்ட்லேருந்து கேண்டியோட அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் வெரி குட் ரிட்டன் பேக் அவர் எவ்வளோ கொண்டு போகிறாரோ அந்த அமௌண்ட் என்னன்னு தெரியும் சரி ஒன் இஸ் எக்ஸாம்பிள் 6 ஃபைண்ட் த டோட்டல் மணி டியூ இன் த பில் given alongside அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க பில் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சரியா இஃப் 100 ரூபி நோட் அண்ட் 50 ரூபி நோட் வேர் பே டு த ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பருக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க 100 ரூபி நோட்டு ஒன்று 50 ரூபீஸ் நோட்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க வேர் பே டு த ஷாப்கீப்பர் தென் வாட் வாஸ் த அமௌண்ட் ரிசீவ் அஸ் சேஞ்ச் ஸோ மீதி பேலன்ஸ் என்ன அமௌண்ட் வருதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு பில் கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பில்லு அதோட அமௌண்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க இங்கே டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க 100 ரூபி 100 ரூபி நோட்டு 150 ரூபி நோட்டு ஸோ அப்படி வந்தால் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் டோட்டல் வெரி குட் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும் சரியா ஸோ பாரு அப்போ டோட்டல் என்ன டோட்டல் ரூபி நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 100 ரூபி நோட்டும் ப்ளஸ் ஒரு 50 ரூபி நோட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருமா 150 ரூபி ஸோ நீங்கள் ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 150 ரூபீஸ் ஓகே ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா ஸ்கெச் பென் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்சில் ஸோ இந்த 4 ஐட்டம்ஸ் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த 4 ஐட்டத்துக்கும் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் டோட்டல் அமௌண்ட் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க 150 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க ரிசீவ்டு கேட்டிருக்காங்க சரி அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னென்னு தந்திருக்காங்களா நமக்கு நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அதோட அமௌண்ட் நமக்கு தெரியுமா பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு தெரியாது அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வெரி குட் நீ எவ்வளோ ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியோ அந்த ஐட்டத்தோட என்ன வேணும் டோட்டல் அமௌண்ட் என்னன்னு தெரியணும் அந்த அமௌண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நீ நம்ம கொடுத்த அமௌண்ட்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் பேலன்ஸ் அமௌண்ட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சரியா இப்போ பாரு நீ வந்து என்ன செஞ்சிட்ட மொத்தமாக 200 ரூபி கொடுத்துட்ட அதுலேருந்து சம் பர்ச்சேஸ் வந்து என்ன செஞ்சுருக்க சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இல்லையா ஸோ அப்போ பேலன்ஸ் உனக்கு என்ன வரும் இதுதான் க்வெஸ்சன் அப்போ என்ன செய்வேன் நீ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காஸ்ட்டையும் ஆட் பண்ணி அந்த இதை என்ன செய்யணும் டோட்டல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ரிசீவிங் அமௌண்ட் என்னன்னு தெரியும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வாட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் ஸ்கெச் பென் ஸ்கெச் பென்னோட காஸ்ட் வந்து என்னமா 10 ரூபி 50 பைசே த காஸ்ட் ஆஃப் வாட்டர் பாட்டில் 42 ரூபி 25 பைசே த காஸ்ட் ஆஃப் டிஃபன் பாக்ஸ் 42 ரூபி 25 பைசே த காஸ்ட் ஆஃப் பென்சில் பாக் 15 ரூபி 75 பைசே ஸோ இதெல்லாத்தையும் என்ன செய்யணுமா ஆட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ லிசன் கைஸ் 0 + 5 = 5 கூட 5 ஆட் பண்ணால் என்ன வரும் 10 கூட 5 ஆட் பண்ணால் என்ன வரும் 15 ஸோ யூ கேன் ரைட் 5 1 இஸ் ஆல்சோ கோஸ் டு கேரி 1 கூட 5 ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் 6 6 + 2 என்ன வருமா
8 கூட 2 ஆட் பண்ணுங்க என்ன வரும் 10 10 கூட 7 ஆட் பண்ணா என்ன வரும் 17 பேலன்ஸ் 1 ஓகே சோ 1 கூட 0 ஆட் பண்ணா என்ன வரும் 1 1 plus 2 3 3 plus 2 5 5 plus 5 10 ஓகே பேலன்ஸ் 1 1 plus 1 2 2 plus 4 6 6 plus 4 10 10 plus 1 11 அப்ப டோட்டல் வந்து நீங்க பர்சேஸ் பண்ணக்கூடிய திங்ஸோட அமௌண்ட் வந்து என்னது 110 ரூபி 75 பைசே சரியா நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்போ நீங்கள் ஷாப்கீப்பருக்கு அமௌண்ட் பே டு த ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பருக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க 150 ருபி 150 ருபி சரி இப்போ நம்ம டோ ஸோ ஷாப்கீப்பருக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமா அமௌண்ட் பே டு த ஷாப்கீப்பருக்கு ருபீஸ் 110 ருபீ 75 பைசே 110 ருபீ 75 பைசே ஓகே வாட்ஸ் அ செகண்ட் கொஸ்டின் அமௌண்ட் ரிசீவ் அஸ் அ சேஞ்ச் ஸோ மீதி பேலன்ஸ் அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் 150 ருபீ சரி டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு 110 ருபீ பாயிண்ட் 75 ஸோ 150 ருபீலேருந்து நம்ம என்ன செய்யணும் 110 ருபீயை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மீதி பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு தெரியும் சரியா இப்போ ஜீரோலேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ணலாமா நோ அப்போ இங்கேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாமா நோ இங்கேயே என்ன இருக்குது ஜீரோ அப்போ நீங்கள் எங்கேருந்து வரணும் ஸோ இங்கேருந்து வாங்க அப்போ இங்கே என்ன வருமா ஃபோரு இங்கேருந்து ஒரு ருபி எடுக்கிறேன் இது வந்து எதாக வரும் 9 இது எதாக வருமா 10 ஸோ 10லேருந்து ஃபைவை சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 5 9லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னதுமா 2 ஃபைன் இங்கே என்ன வரும் 9 ஃபோர்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னது 3 அப்போ 39 ருபி 25 பைசே ஸோ த அமௌண்ட் ஆன்சர் வந்து என்னமா த அமௌண்ட் ரிசீவ் அஸ் சேஞ்ச் ஈக்குவல் டு ருபீஸ் 39 பாயிண்ட் 25 பைசே ஓகே ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு பில்லோட அமௌண்ட்டு கொடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு என்ன நம்ம செய்யணும் ஒன்று அடிஷன் பண்ணணும் இன்னொன்று வந்து என்னம்மா சப்ட்ராக்ஷன் பண்ணணும் ஸோ பில் அமௌண்ட்டை நம்ம என்ன செய்யணும் ஆட் பண்ணி அந்த பில் அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும் நமக்கு ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ கொடுத்தோம் 150 ருபீ கொடுத்தோம் ஸோ அந்த 150 கூட இந்த நம்ம ஷாப் பண்ணோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு தெரியும் வாட்ஸ் அ பேலன்ஸ் அமௌண்ட் வெரி குட் 39 ருபி 25 பைசே செல்ஃப் ப்ராக்டிஸ் 8F அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அடிஷன் சரியா ஸோ அடிஷன் பார்க்க போகிறோமா ஏ சம்பர் ருபி 7 ருபி 28 பைசா கூட நம்ம இதை ஆட் பண்ணணும் 3 ருபியை ஆட் பண்ணணும் ஸோ இங்கே என்ன இருக்குது ஒன்ஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடியது ருபி பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரக்கூடியது வந்து என்னது பைசே சரியா ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேலை எழுதிக்கோங்க ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னது டென்த் டென்த்துக்கு நான் டிடிஹெச் போட்டுருக்கேன் ஹண்ட்ரடுக்கு வந்து என்னமா ஹெச்டிஹெச்னு எழுதி ஓகேவா அப்போ பாருங்கள் 7 ருபி இங்கே வந்து என்னமா 28 அடுத்து என்ன இருக்குது 3 ருபி தான் இருக்குது பைசா இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் 00 போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணு ஸோ ஆட் பண்ண ஆன்சர் என்ன 8 கூட 0 ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும் 8 2 கூட 0 ஆட் பண்ணால் என்ன வரும் 2 நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 7 கூட 3 ஆட் பண்ணுங்க என்ன வருமா 10 வெரி குட் அப்போ ஆன்சர் வந்து என்னது 10 ருபி 28 பைசே ஓகே ஆன்சர் என்ன 10 ருபி 28 பைசே பி சம் பாருங்கள் 12 ருபி 50 பைசே 12 ருபி 50 பைசே ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க 12 ருபி 50 பைசே நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குமா 21 ருபி 75 பைசே ஓகே ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் ஆட் எல்லையே இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும் ஜீரோ கூட 5 ஆட் பண்ணால் என்ன வரும் 5 5 கூட 7 ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் வெரி குட் 12 பேலன்ஸ் 1 எங்கே வரணும் கேரி 1 கூட 2 ஆட் பண்ணுங்கள் என்ன 3 3 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வருமோ 4 சரியா அடுத்து 1 கூட 2 ஆட் பண்ணுங்கள் 3 அப்போ ஆன்சர் வந்து என்னமா 34 ருபி 25 பைசே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 128 ருபி 48 பைசே ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆர்டர் வைஸாக ப்ராப்பராக எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குமா 86 ருபி 76 ஸோ இது 3 டிஜிட் இது வந்து எழுது 2 டிஜிட் அப்போ நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் இங்கே எங்கே 2 டிஜிட் இங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்போ டென்ஸ் ப்ளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இது வந்து எழுது 100 இது டென்ஸ் ஒன்ஸ் டென்த் இது வந்து என்னமா 100 அப்போ 8ங்கிறது வந்து எந்த பிளேஸு டென்ஸ் ப்ளேஸ் அப்போ டென்ஸ் ப்ளேஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரீயாக
six ones. Next 7 6. But next நீங்க என்ன செய்யுங்க ஆட் பண்ணுங்க. 5 கூட 6 ஆட் பண்ணா என்ன வருமா 11. பேலன்ஸ் 1 எங்க வரணும் கேரி. 1 plus 4 5, 5 plus 7 12. So you can write 2, 1 is also goes to carry. 1 plus 8 என்ன வருமா 9. 9 plus 6 very good 15. Balance 1. 1 plus 2 3, 3 plus 8 11. So you can write 1 and always 1 is also goes to carry. 1 plus 1 2. அப்ப ஆன்சர் வந்து என்னமா 215 ரூபி 21 பைசே. One subtraction. Subtraction பண்ணுமா என்ன இருக்கு 0 ரூபி 58 பைசே. So ones 10 அடுத்து வந்து என்னமா 100. So 0.58 பைசே. நெக்ஸ்ட் 0.26 பைசே. என்ன செய்யணுமா சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான். ஸோ அளவுக்கு கோ டு ரைட் சைட். இப்போ 8லேருந்து என்ன செய்யணும் 6 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வேணுமா 2. 5லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 3. ஸோ 0.0. ஸோ அப்போ வந்து என்ன ஒரு ஆன்சர் 0 ரூபி 32 பைசே. ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள். இதுவும் ஒன் டிஜிட், இதுவும் ஒன் டிஜிட்டில் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ இங்கே என்ன வரணும் ஒன்ஸ், ஒன்ஸுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க டிடிஹெச். ஹெச்டி ஹெச்னு போட்டிருக்கேன். இது வந்து என்னமோ டென்ஸ், இது வந்து என்னது ஹண்ட்ரட்ஸ். ஸோ அதனால் நான் டிடிஹெச் போட்டிருக்கேன், ஹண்ட்ரட்ஸ் ஹெச்டிஹெச்னு போட்டிருக்கேன். ஸோ 3 ரூபி 21 பைசே. ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் 1 ருபி 84 பைசே. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாமா அதே தான். ஸோ 1லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் யூ கேன் கேரி. இதுலேருந்து ஒரு வேல்யூ எடுங்க. ஸோ 2 பிகம்ஸ் 1, 1 ஆல்வேஸ் 11. ஸோ 11லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும் 7. ஓகே நெக்ஸ்ட் 1லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணுங்கள். இது வந்து 2 ஆகும், இது வந்து என்ன ஆகும் 11. 11லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருமா 3. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 1. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் 1 ருபி 37 பைசே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 784 ருபி 20 பைசே. இங்கே என்ன இருக்குது 214 ருபி 95 பைசே. ஸோ அப்போ பிளேஸ் வேறு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் 100, டென்ஸ், ஒன்ஸ், அப்புறம் பாயிண்ட். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் டிடிஹெச் ஹெச்டிஹெச். ஓகேவா ஸோ 784.20. ஸோ 214 ருபி 95 பைசே. நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் பாரோ 1 நம்பர். ஸோ 2 ஏதாவது சேஞ்ச் ஆகும் 1 ஆகும். 0 பிகம்ஸ் 10. ஸோ 10லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா 5. 1லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியும் நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் பாரோ 1 நம்பர். இந்த 1 ஏதாவது சேஞ்ச் ஆகும் 11. 11லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 2. இப்போ 3லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணலாமா நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் பாரோ 1 நம்பர் 7. அப்போ 3 ஏதாவது சேஞ்ச் ஆகும் 13. 13லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 9. ஓகே நெக்ஸ்ட் 7லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னம்மா 6. 7லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 4. ஸோ ஆன்சர் இஸ் 4 ருபி, சாரி 469 ருபி 25 பைசே. ஸோ இது நார்மல் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம்.